நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் தவிர மற்ற பிளேயர்ஸுக்குலாம் தமிழ் தெரியுமே இல்லையோ, ஆனா தமிழ் பாட்டை எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. அப்படி விரும்பி கேட்கும் போது அந்த பாட்டோட மியூசிக்கோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பாட்டை அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். இப்படித்தான் நம்ம அஸ்வின் ஜிம்ல தமிழ் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஜடேஜா அஸ்வின் பக்கத்துல வந்து, எனக்கு தமிழ் சாங்ல இந்த சாங் போடுறீங்களா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்ட்டு ஜடேஜா நம்ம அஸ்வின் வந்து கேட்டிருப்பாரு. சரி, ஜிம்ல இருக்கிறதுனால நல்ல பவர்ஃபுல் சாங்கா தான் ஜடேஜா கேட்டிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா அதான் கிடையாது. அப்படி என்ன சாங் கேட்டாருன்னு நம்ம அஸ்வினே அதை சொல்லுவாரு, அதை நீங்களே கேளுங்க. ஜிம்முக்கு போனப்போ ரவீந்திர ஜடேஜா தமிழ் பாட்டுலாம் போட்டுங்க. ஜென்ரலா நான் ஜிம்ல இருக்கும்போது தமிழ் பாட்டு தான் போடுவேன். அவர் சடனா ஒரு சாங் பார்த்து, இந்த சாங் நான் ரொம்ப லைக் பண்ணிட்டேன், இந்த சாங் பிளே பண்ணிட்டு என்னடா சாங் எட்டி பார்த்தா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்று